ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சதீஷ் இந்த வீடியோவில் நம்ம இந்த ஒரு லைன் இருக்குது இல்லையா அலர்ட் யூடியூப் இஸ் குட் அப்படின்னு சும்மா ஒரே ஒரு லைன் மட்டும் எழுதியிருக்கோம் இல்லையா இந்த ஒரு லைன் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஓகேங்களா இந்த ஒரு லைனில் எக்ஸ்பிளைன் பண்ண என்ன அப்படி என்ன இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லேங்குவேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு லைனாக தான் நிறைய காமெடி பண்ணுறீங்க எல்லாமே ஒவ்வொரு லைனாக தான் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்களா கரெக்டுனா அது இப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போது இந்த அலர்ட் யூடியூப் இஸ் குட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இது வந்து ஒரு வேலை பண்ணுது அது என்ன வேலை பண்ணுது அப்படின்னா அலர்ட் யூடியூப் பீஸ் குட்டுன்னு பண்ணுது ஓகேங்களா இது வந்து ஒரே ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஓகேங்களா ஸோ நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றியும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரோக்ராம் உருவாக்கும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் காப்பி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டெக்ஸ்ட்டை ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணாங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல கர்சர் வந்துடணும் அப்படின்றது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கேருந்து இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் செலக்ட் ஆகணும் அப்படின்றது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கேருந்து மவுஸ்ல இருந்து கை எடுக்கிறாங்களோ அங்கே வந்து அந்த டெக்ஸ்ட் செலக்ட் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும் அப்படின்றது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ரைட் க்ளிக் பண்ணால் இந்த மெனு வரணும் அப்படின்றது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அதில் போய் இங்கே காப்பியில் கிளிக் பண்ணிங்கன்னால் கேப்பி ஆகணும் அப்படின்றது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே கர்சரை கிளிக் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல கர்சர் வரணுன்றது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே ரைட் க்ளிக் பண்ணிங்கன்னா மெனு வரது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் திரும்ப பேஸ்ட்டுக்கு போனால் மேலே ஹவர் ஆகிறது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட் வருது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஓகேங்களா உங்களுக்கு இப்போ விஷயம் புரியுது ஸோ உங்களுக்கு வந்து இது பார்க்குறதுக்கு மண்டை குடையிற மாதிரி இருக்குமே தவிர ஆனால் எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே சரி ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் சேர்ந்தது தான் ஒரு பெரிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஓகேங்களா இப்போது நான் உங்களுக்கு சும்மா ஒரு சின்னதாக ஒரு புரிகிற மாதிரி நார்மல் நார்மலாக புரிகிற மாதிரி ஒன்று சொல்கிறேன் அதாவது இப்போ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்டு வந்து கும்மிடி பூண்டியிலேருந்து வந்துட்டு கும்படி பூண்டியிலேருந்து யாராவது வந்தீங்கன்னா தப்பானுக்கிறீங்க ஸோ கும்டி பூண்டியிலேருந்து வந்துட்டுருக்கார் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டார் இதுதான் உங்கள் பஸ் ஸ்டாப்பு ஓகேங்களா அவர் வந்து இங்கே வந்துட்டார் அவருக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியாது ஓகேங்களா இந்த ஃப்ரெண்டு தான் கம்ப்யூட்டர் ஓகேங்களா இந்த ஃப்ரெண்டு தான் கம்ப்யூட்டர் இந்த ஃப்ரெண்டுக்கு வந்து ஐயோ கும்மிடி பூண்டின்னு சொல்லிட்டேன்னா கும்டி பூண்டியில் இருந்தால் யாரும் தப்பாக இந்த இந்த ஃப்ரெண்டுக்கு வந்து அறிவே இல்லை சரிங்களா சுத்தமாக அறிவு கிடையாது சரி அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு என்ன சொல்லணுன்னு வச்சுக்கோங்களேன் சரி எப்படி சொல்லுவோம் ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லுவோமா தம்பி இப்படி நேராக வா நேராக வந்தோடனே லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும் அந்த பெட்ரோல் பங்க்கில் வந்து லெஃப்ட் எடு லெஃப்ட் எடுத்து நேராக வா உடனே இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கும் சிவன் கோயில் இருக்கா கும்பிட்டு கும்பிட்டு வாங்கி அங்கே வந்து நேராக வந்துட்டு திரும்ப ஒரு ரைட் எடு ரைட் எடுத்துகிட்டு நேராக லெஃப்ட் எடுத்துகிட்டு திரும்ப கபக்குன்னு ஒரு ரைட் எடுத்தேன்னா வந்துடும் நம்ம வீடு அதில் வந்து ஒரு வீடு மஞ்சள் கலரில் இருக்கும் முன்னாடி வந்து நிறையா ஒரு முப்பத்தஞ்சு சாமி பேர் போட்டு துணைன்னு எழுதியிருக்கோம் அதுதான் நம்ம வீடு அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் எடுத்தோன்னே வந்து இந்த இந்த இடத்துல இந்த இடத்துல வந்துரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு புரியாது ஒரு புது ஆளுக்கு எப்படி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க இந்த இடத்துல இருக்கியா ஓகே இந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு டேக் லெஃப்ட்டு லெஃப்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்துட்டு திரும்ப மூணாவது ரைட்டெடு மூணாவது ரைட் எடுத்துகிட்டு திரும்ப ஃபஸ்ட்டு ரைட்டெடு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லெஃப்டெடு அப்படி சொல்கிறோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனும் சேர்ந்து தான் ஒரு காரியத்தை அச்சீவ் பண்ணுது இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் எழுதும்போது ஒவ்வொரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஒவ்வொரு தனி ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுவீங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு செமிகோலன் போட்டு பிரிச்சுருப்பீங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி செமிகோலன் போட்டு பிரிச்சுருக்க ஒவ்வொரு இதுக்கும் பேர் என்ன ஒவ்வொரு லைனுக்கும் பேர் என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் சேர்த்து தான் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையும் உருவாக்கும் ஓகேங்களா சரி எல்லா ப்ரோக்ராம்ஸையும் உருவாக்கும் ப்ரோக்ராமில் எழுதுகிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சார் திரும்ப தப்பு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எழுதுகிற ப்ரோக்ராம்ஸை சேர்ந்து தான் உருவாக்கும் ஓகேங்களா ஸோ எப்படி வந்து ஒரு சிறுது பெருவெல்லம் சொல்கிறாங்களா அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வந்து ஓகேங்களா அதெல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிற பெருவெல்லத்தை உருவாக்கும் என்ன ஒரு எக்ஸ்பிளேஷனுங்க இப்போ இப்போ யூடியூப் இஸ் குட் அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ கீழே நான் கன்சோல் லாக்னு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன் கன்சோல் லாக் என்ன டூ அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறேன் சேவ் பண்ணிட்டேன் இப்போது இதை கன்சோல் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிட்டா தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா இப்போ கன்சோல் போகிறோம் இந்த பேஜை ரீலோட் பண்ணுறேன் யூடியூப் பேஸ்குட்டு வந்துருச்சு அது வரைக்கும் கன்சோலில் எதுவும் வரல இது ஓகே தான் அடுத்த லைன் ரன் ஆகும் ஓகே கொடுக்குறேன் இங்கே டூ வந்துருச்சு கன்சோல்குள்ளே டூன்றது லாக் ஆகிடுச்சி ஓகேங்களா இப்போது இது வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் ஆச்சு ரன் ஆகிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் முடி எப்போ முடியும் ஓகே கொடுக்கும்போது முடியும் ஓகே கொடுத்தோன்னே அடுத்த ஸ்டேட்மெண்ட் ரன்னாச்சு ஓகேங்களா இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் இன்னொரு லைன் எழுதிட்டேன் எழுதிட்டு எப்படி எழுதுனா பார்க்குறீங்களா கண்ட்ரோல் டி கண்ட்ரோல் டி டி ஃபார் டாக் டாக் ஓகேவா இப்போது இந்த இடத்துல டூ இருக்கா இது வந்து ரெண்டு டூக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்கள் இது ரெட் கலரில் இருக்குது நான் நடுவில் இருக்க செமிகுலன்ஸ் சுற்றி இருக்க செமிகு சாரி செமிகோலன்ஸ் அது கொட்டேஷன் மார்க்ஸ் எடுத்துட்டேன் கொட்டேஷன் மார்க் எடுத்தோன்னே வெறும் டூ இருக்குது ரெட் கலரில் இருக்குது ஓகேவா ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது நீங்கள் கோட் எழுதும்போது பார்த்துக்கோங்க கன்சோலில் டூ ப்ளஸ் டூ அப்படின்னு கொடுக்குறேன் டூ ப்ளஸ் டூ என்னது நான் சொல்லுங்கள் பார்க்கலாம் டூ ப்ளஸ் டூ ஃபோர் ஓகேவா இங்கே பார்த்தீங்கன்னா லைன் டூவில் இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து டூ லைன் த்ரீயில் இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபோர் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து முந்நூறு ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு போகலாம் ஓகேங்களா இந்த மாதிரி முந்நூறு ஸ்டேட்மெண்ட் எழுதினீங்கன்னாலும் அது வந்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ரன் ஆகும் ஓகேங்களா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி இங்கே இந்த இந்த இடத்துல வந்து முடியுதுங்களா செமிகவலன் போட்டு முடியுதா இந்த இடத்துல வந்து இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டுன்னு அர்த்தம் இது வந்து ஸ்டேட்மெண்ட் முடியறதுக்கு நம்ம இண்டிகேட் பண்ணுவோம் இது இது நம்ம போடலைன்னா கூட மேக்ஸிமம் எரர்ஸ் வராது ஆனால் இது போடாமல் உங்களுக்கு ஒரு எரர் வந்துச்சுன்னா பின்னாடி நீங்கள் ஒரு நாலு வருஷம் மட்டும் பிச்சுக்கணும் சரிங்களா அதாவது அது பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான எரர்ஸ் இதெல்லாம் சரிங்களா அதனால் எப்போவுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் முடியும் போது இந்த மாதிரி செமிகோலன்ஸ் போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ செமிகோலன்ஸ் முடியுது இது ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சோனே இந்த ஸ்டேட்மெண்ட் நடக்குது இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சோன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் நடக்குது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் சின்ன ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம் பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட்ஸ் சேர்ந்து தான் ஒரு பெரிய ப்ரோக்ராம் எந்த ப்ரோக்ராமாகவே நான் இருக்கட்டும் ஃபயர் ஃபாக்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபோட்டோஷாப்பாக இருக்கட்டும் இல்லை விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக கூட இருக்கட்டும் இல்லை லினக்ஸாக இருக்கட்டும் எல்லா எல்லா ப்ரோக்ராம்ஸுமே இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் ஓகேங்களா ஸோ இதுதான் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சேன் நான் ரொம்ப பிளேட் போட்டேன் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்